தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எங்கிட்ட அதிகப்படியாக கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் நான் பதில் சொல்ல போகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் ஆங்கிலத்தில் இருக்கிற சொற்களை, அதாவது இங்கிலீஷில் இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாமே வந்து டேரெக்டாக வந்து எப்படி நம்முடைய தமிழ் மொழியில் வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணி நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணுறது அப்படின்றது போல் பல கேள்விகள் எனக்கு வந்த வண்ணமாக இருந்தது. அதுக்குண்டான சொல்யூஷனோட இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் எந்த ஒரு வார்த்தைகளாக இருந்தாலும் நீங்கள் வேறு எந்த ஆப்புமே ஓப்பன் பண்ணாமையே நீங்கள் எப்படி அந்த வார்த்தைகளை வந்து தமிழ் மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணுறது அப்படின்றத ஒரு சிம்பிளான ட்ரிக் மூலமாக இங்க பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி தமிழ் டெக்க நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே கீழ ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதே போல இன்னும் பல வீடியோஸ் கொண்டு வரதுக்கு நாங்க காத்துட்டு இருக்கோம். சோ வாங்க இன்னி வீடியோக்குள்ள போகலாம். ஸோ உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு கூகுள் டிரான்ஸ்லேட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கூகுள் டிரான்ஸ்லேட் தான் இருக்கிறதுல அல்டிமேட் ஆப் அப்படின்னு சொல்லலாம் ஒரு டிரான்ஸ்லேஷனுக்காக. ஸோ நீங்கள் இந்த ஆப் மூலியமாக இங்கிலீஷ் முதல் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு இந்த ஆப் மூலியமாகவும் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணலாம். இது இல்லாமல் நீங்கள் ஆஃப்லைன் டிரான்ஸ்லேஷனும் வந்து இருக்குது. இன்னும் தமிழ் மொழியில் அந்த ஆஃப்லைன் டிரான்ஸ்லேஷன் வந்து அவைலபிள் ஆகலை. ஸோ அவங்க எப்போ அந்த அவைலபிலிட்டி கொண்டு வராங்களோ நீங்கள் உடனே அதை டவுன்லோட் பண்ணி உங்கள் ஆஃப்லைன் மோட்லேயும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு சில பேசிக்கான 2G பேக் இருந்தாலே போதும். ஸோ இந்த நெட் பேக் மூலியமாகவே உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் யூஸ் பண்ணுற நீங்கள் செலக்ட் பண்ணுற வேர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் டேரெக்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி அப்படின்றத இப்போ டேரெக்டாகவே அந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிடுறேன். ஸோ கூகுள் டிரான்ஸ்லேட்டர் ப்ளே ஸ்டோர்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அந்த லிங்க் மூலியமாகவும் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ண ஆப்க்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்லைன் டிரான்ஸ்லேஷன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பல மொழிகள் வந்து அங்கே சப்போர்ட் பண்ணுது. பட் சேட்லி பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி இப்போதைக்கு கிடையாது. ஸோ இப்போ நார்மலாகவே நீங்கள் உள்ளே போயிட்டு இங்கே என்டர் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்குது. அதே போல் டிஃபால்ட் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இருக்குது. ஸோ நீங்கள் மேலே இங்கிலீஷில் எது எதெல்லாம் டைப் பண்ணுறீங்களோ அதுக்கு நிகரான வார்த்தைகள் என்ன தமிழ் சொற்கள் இருக்கோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு டைரக்ட் டிரான்ஸ்லேஷன் வந்து வந்துடுது. அதே போல் உங்களுக்கு சஜஷன்ஸும் வந்து கீழே நீங்கள் எழுதுகிற வார்த்தைகளுக்கு அதுக்கு என்னென்ன அப்படின்றதும் காமிக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு மூணு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கலாம். அதே போல் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வார்த்தைகளை வந்து டைரெக்டாகவே வந்து உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் மூலியமாகவே எழுதலாம். ஸோ இப்போ நான் ரன் அப்படின்னு சொல்லி எழுதும் பொழுது பார்த்தீங்கன்னா அதோட வார்த்தைகள் என்ன அப்படின்றத அதை ரெகக்னைஸ் பண்ணி அதுக்கு நிகரான தமிழ் சொற்கள் என்னவோ அதுவும் வந்து அங்கே காமிக்குது. ஸோ நீங்கள் அந்த சொற்கள் மூலியமாக அதுக்கு இன்னும் என்னென்ன வார்த்தைகள் வந்து உங்களுக்கு ரிலேட்டடாக இருக்குது, ஆல்டர்னேட்டிவ் சொற்கள் என்னென்ன எல்லாமே வந்து கீழே கொடுக்கும். ஸோ இது ஒரு மிகச்சிறந்த ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் ஆங்கிலம் முதல் தமிழ், தமிழ் முதல் ஆங்கிலமும் வந்து இதை வச்சு ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீச் நவ் அப்படின்ற ஆப்ஷனும் இருக்குது. ஸோ நீங்கள் டேரெக்டாக டைப் பண்ணாமல் உங்கள் வார்த்தைகள் என்ன அப்படின்ற ஆங்கில சொற்களை டேரெக்டாக இங்கே வந்து சொன்னீங்கன்னா அது ரெகக்னைஸ் பண்ணி அதுக்குண்டான நிகரான தமிழ் சொற்கள் என்ன அப்படின்றத காமிச்சிடும். ஸோ வாட்ஸ் த டைம் அப்படின்னு நான் சொன்ன சொற்களுக்கு நிகரான தமிழ் சொற்கள் வந்து கீழே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதை நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக செட்டிங்ஸ்க்குள்ளே போங்க. செட்டிங்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா டேப் டூ டிரான்ஸ்லேட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது ரெண்டு ஆப்ஷன்ஸையும் எனேபிள் பண்ணிவிட்டு உள்ள லாங்குவேஜஸ்க்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு எந்த லாங்குவேஜஸ்க்கு நீங்கள் டேரெக்டாக வந்து டிரான்ஸ்லேஷன் எதிர்பார்க்குறீங்களோ அந்த லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்பொழுதுக்கு நம்ம வந்து தமிழ் மொழியை செலக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட டிஃபால்ட் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், கூடவே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் லாங்குவேஜ் தமிழ். ஸோ இப்போ ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன்ஸ்க்குள்ளே போயிட்டு நீங்கள் அந்த வார்த்தைகளை ஜஸ்ட் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிங்கனாவே போதும், ரைட் சைட் டாப் கார்னரில் உங்களுக்கு இந்த டிரான்ஸ்லேஷனோட ஐக்கான் வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேசிக் ஆப்ஸ்ன்றதை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண கையோட நான் மேலே காப்பி பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த கூகுள் டிரான்ஸ்லேட்டோட ஐக்கான் வந்துடுச்சு. ஸோ இப்போ நான் அதை கிளிக் பண்ண உடனே எந்த ஒரு ஆப்பும் ஓப்பன் ஆகாமல் டேரெக்டாக இந்த ஆப் மேலேயே வந்து அதோட ஷார்ட்கட் ஓப்பன் ஆகிடுச்சு. நான் கொடுத்த இங்கிலீஷ் வார்த்தைகளுக்கு நிகரான தமிழ் சொற்கள் என்ன அப்படின்றத கீழே டிஸ்பிளே ஆகுது. ஸோ நீங்கள் இந்த ட்ரிக் மூலியமாக உங்கள் ப்ரௌசர்லேயே இருக்கட்டும், உங்கள் நோட்ஸ்லேயே இருக்கட்டும், எந்த இடத்துல வேணாலும் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் ஜஸ்ட் காப்பி பண்ணிங்கனாவே சரி மேலே வந்து உங்களுக்கு இந்த கூகுள் டிரான்ஸ்லேட் ஐக்கான் வந்துடும். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி வேணாலும் டேரெக்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கூகுள் டிரான்ஸ்லேட் ஆப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களா, இந்த ஆப் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் இதே போல இன்னும் அற்புதமான வீடியோவுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.